அனைவருக்கும் வணக்கம். நமது இசை சங்கமம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு இசை பற்றின ஒரு அறிமுகத்தோட நாம வகுப்பு துவங்கலாம். இசை பற்றின அறிமுகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் கிட்ட இருந்தே கிடைச்சிருக்கும். குழந்தையில இருந்தே அம்மா பாடுற தாலாட்டு ஆரம்ப இசை அறிமுகமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு நாம ரேடியோ, டிவி, கச்சேரிகள், சேனல்கள், நிறைய இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு இசை கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அதை பற்றின அறிமுகம் அதிகமாக தேவையில்லைன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றின அறிமுகத்தோடு போகலாம். சா ரி கா மா பா தா நீ சா, இந்த ஏழு ஸ்வரங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏழு ஸ்வரங்களை தான் நம்மளுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி பல பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாடி நம்மளுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு இவ்வளவோ உழைச்ச குருமார்களுக்கு நாம் நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஏழு ஸ்வரங்கள் தான் மொத்த சாஸ்திரிய சங்கீதத்தையுமே ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ஏழு ஸ்வரங்கள் என்னென்ன அதை நம்ம பார்க்கலாம். சா அப்படின்னா சஜ்ஜம், ரி ரிஷபம், கா காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், தா தெய்வத்தம், நீ நிஷாதம். இது நீங்க ஒரு நோட்டு போட்டு எப்பவும் எழுதிக்கோங்க. வகுப்பு ஆரம்பிச்சதுமே ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இப்ப நான் சொன்னதை மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. சா சஜ்ஜம், ரி ரிஷபம், கா காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், தா தெய்வத்தம், நீ நிஷாதம். அதுக்கு பிறகு மேல் சவரம், அதுல மேல புள்ளி வச்சிருக்கோம். அப்படின்னா அது வந்து ஹை பிச் நோட்டு, உச்சஸ்தாயின்னு சொல்லுவோம். அது நம்ம ஒவ்வொரு வகுப்புலையுமே போக போக பார்க்கலாம். இப்ப இந்த சா ரி கா மா பா த நீ சா இருக்கு இல்லைங்களா, இதுல இந்த சாவும் பாவும் பிரகிருதி, அதாவது மாறுதல் இல்லாதது. சா ஒன் சா டூ இப்படின்னு மாறுதல் கிடையாது. வெறும் சானா சாதா, பானா பாதா. ரீ கா மா த நீ இருக்கு இல்லைங்களா, இந்த ஐந்து ஸ்வரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது. இதை விக்ருத்தின்னு சொல்லுவோம். இப்போ சாவும் பாவும் பிரகிருதி, மாறுதல் இல்லாதது. ரீ கா மா த நீ விக்ருதி, மாறுதல் உள்ளது. இந்த மாறுதலுக்கு உட்பட்டு மொத்த நோட்டேஷன்ஸ் எத்தனை வரும்னா 12 ஸ்வரங்களா அது மாறுது. சா ரீ ஒன் ரீ டூ, கா ஒன் கா டூ, மா ஒன் மா டூ, பா தாவன் தாட்டு, நீவன் நீட்டு, மேல்சா, இப்படி மொத்தம் 12 ஸ்வரங்களா கிடைக்குது. இந்த 12 ஸ்வரங்களுடைய காம்பினேஷன்ஸ் தான் ராகங்கள்னு சொல்றோம். இப்படி பலவிதமான ராகங்கள் உருவானது, பலவிதமான பாடல்கள் உருவானதும் இந்த ஏழு ஸ்வரங்களுடைய காம்பினேஷன்ஸ் தான் முக்கியமா இருக்கு. சோ இன்னைக்கு இசை பத்தின அறிமுகத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வகுப்புகளை தொடர்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த பாடம் முழுமையாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.